திருமண்டங்குடி சர்க்கரை ஆலை முன்பு 109வது நாளாக நடைபெறும் காத்திருப்பு போராட்டத்திற்கு மனிதநேய ஜனநாயக கட்சி ஆதரவு. மாநில பொதுச் செயலாளர் தமிமுன் அன்சாரி அறிவிப்பு. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே கரும்பு விவசாயிகள் திருமண்டங்குடியில் அமைந்துள்ள திரு ஆரூரான் சர்க்கரை ஆலை கரும்பு விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய 400 கோடி ரூபாயை இந்த ஆலையை தற்போது விலைக்கு வாங்கியுள்ள கால்ஸ் டிஸ்லரிஸ் நிறுவனம் வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தினசரி பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தி வந்த நிலையில் 109வது நாளான இன்று திரு ஆரூரான் சர்க்கரை ஆலை முன்பு கரும்பு விவசாயிகள் நடத்தி வந்த கண்டன போராட்டத்தில் மனிதநேய ஜனநாயக கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் காத்திருப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு கரும்பு விவசாயிகளின் போராட்டத்திற்கு மனிதநேய ஜனநாயக கட்சி முழு ஆதரவை தெரிவிப்பதாகவும் தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு விவசாயிகள் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் எனவும் கூறினார். மேலும் சர்க்கரை ஆலைக்கு எதிராக 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் கைகளில் கொடிகளை ஏந்தியவாறும் கோஷங்களை எழுப்பி கரும்பு விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் கரும்பு விவசாயிகள் பலர் கலந்து கொண்டனர். விவசாயிகளின் போராட்டம், விவசாயிகளின் போராட்டம் 100 நாட்களுக்கு மேலாக தொடர்கிறது தமிழக முதல்வர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.